வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரா செவிவழி கதைகள். வாசிப்பது ரம்யா அருண். இந்த வலையொலியில் நீங்கள் கேட்கவிருப்பது பெருமைக்குரிய கல்கி அவர்களின் கல்வனின் காதலி, அத்தியாயம் 31 மற்றும் 32. அத்தியாயம் 31, காதலர் ஒப்பந்தம். கோவிலுக்கு பக்கத்திலிருந்த மாமரத்தில் பட்டுப்போல் சிவந்த இளம் இலைகளுக்கு மத்தியில் கொத்து கொத்தாக மாம்பூக்கள் பூத்திருந்தன. அந்த பூக்கள் இருக்குமிடம் தெரியாதபடி வண்டுகளும் தேனீக்களும் மொய்த்தன. அவற்றின் ரீங்கார சப்தம் அந்த வனப்பிரதேசம் முழுவதிலும் பரவி பிரகிருதி தேவியை ஆனந்த பரவசமாக்கிக் கொண்டிருந்தது. சற்று தூரத்தில் ஒரு முட்புதரின் மேல் காட்டு மல்லிகை கொடி ஒன்று படர்ந்திருந்தது. அந்த கொடியில் குலுங்கிய பூக்களிலிருந்து லேசாக வந்து கொண்டிருந்த நறுமணத்தினால் கவரப்பட்டுத்தான் போலும் அதன் மேல் அத்தனை பட்டுப்பூச்சிகள் பறந்து கொண்டிருந்தன. அவற்றின் இறகுகளுக்குத்தான் எத்தனை விதவிதமான நிறங்கள்! அவற்றில் எவ்வளவு விதவிதமான வர்ணப்பொட்டுக்கள்! நல்ல தூய வெள்ளை இறகுகளும் வெள்ளையில் கருப்பு பொட்டுகளும், ஊதா நிற இறகுகளில் மஞ்சள் புள்ளிகளும், மஞ்சள் நிற இறகுகளில் சிவப்பு கோலங்களும், இப்படியாக ஒரே வர்ண காட்சிதான். பிரம்மதேவன் இந்த பட்டுப்பூச்சிகளை சிருஷ்டித்த காலத்தில் விதவிதமான வர்ணங்களை கலந்து வைத்து கொண்டு அவற்றை விசித்திரம் விசித்திரமாய் தீட்டி வேடிக்கை செய்திருக்க வேண்டும். பட்டுப்பூச்சிகள் ஒரு நிமிஷம் அந்த காட்டு மல்லிகை கொடியின் மீது உட்கார்ந்திருக்கும். அடுத்த நிமிஷம் ஒரு காரணமும் இன்றி அவை கொல்லென்று கிளம்பி வானவெளியிலெல்லாம் பறக்கும். அவை பறக்கும்போது அவற்றின் இறகுகள் படபடவென்று அடித்து கொள்வதை பார்த்தால், ஐயோ, இந்த அழகான பூச்சி இப்படி துடிக்கின்றதே, அடுத்த கணத்தில் கீழே விழுந்து உயிரை விட்டுவிடும் போலிருக்கிறதே என்று நாம் தவித்துப் போவோம். பட்டுப்பூச்சிகள் இறகுகள் எப்படி துடித்தனவோ அதை போலவே துடித்தது அந்த நேரத்தில் கல்யாணியின் இருதயம் என்று சொல்லலாம். பாழடைந்த கோவிலை சுற்றி அடர்த்தியாயிருந்த செடிகொடிகளை விலக்கிக் கொண்டு முத்தையன் வருவதை அவள் பார்த்தாள். பார்த்த கணத்தில் அவளுடைய உள்ளம் ஆனந்த பரவசம் அடைந்தது. ஆனால் அடுத்த கணம் முன்போல் அவன் மறுபடியும் தன்னை பார்த்துவிட்டு ஓடிப்போகாமல் இருக்க வேண்டுமே என்று எண்ணிய போது அவளுடைய இருதயம் மேற் சொன்னவாறு துடிதுடித்தது. அன்றிரவு முகமூடித்தரித்த கல்வனாய் வந்த முத்தையன் அப்படி ஒரே நிமிஷத்தில் மாயமாய் மறைந்து போன பிறகு கல்யாணி அடைந்த ஏமாற்றத்துக்கும் ஏக்கத்திற்கும் அளவே கிடையாது. அவ்வாறு நேர்ந்துவிட்டதற்கு காரணம் தன்னுடைய புத்தியீனம்தான் என்று அவள் கருதினாள். இத்தனை நாளும் அவனை பார்க்கலாம் பார்க்கலாம் என்ற நம்பிக்கையில் ஒருவாறு காலம் போய்விட்டது. இனிமேல் அந்த நம்பிக்கைக்கு கூட இடமில்லையே. முத்தையன் இப்படியே திருடனாயிருந்து ஒரு நாள் போலீசாரிடம் அகப்பட்டு கொண்டு தண்டனையடைய வேண்டியது, தான் இப்படியே தன்னந்தனியாக உலகத்தில் வாழ்ந்து காலந்தள்ள வேண்டியது என்பதை நினைக்க நினைக்க அவளால் சகிக்க முடியவில்லை. இதற்கு முன்னெல்லாம் அவள் சாதாரணமாய் கண்ணீர் விட்டு அழுவது கிடையாது. பஞ்சநதம் பிள்ளையை கல்யாணம் செய்து கொண்ட போது அவள் தன்னுடைய நெஞ்சை இரும்பாக செய்து கொண்டாள் என்று பார்த்தோமல்லவா? ஆனால் அன்றிரவு சம்பவத்திற்கு பிறகு அவளுக்கு தன்னையறியாமல் அழுகை அழுகையாய் வந்தது. கல்யாணியின் அத்தை இதையெல்லாம் பார்த்துவிட்டு பயந்து போனாள். அன்று ராத்திரியே அவள் கூச்சல் போட்டு தடபுடல் பண்ணி திருடனை பிடிக்க ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று சொன்னாள். கல்யாணி அதெல்லாம் கூடவே கூடாதென்று பிடிவாதமாய் சொல்லிவிட்டாள். அதற்கு பிறகு கல்யாணி தானே அழுது கொண்டும் கண்ணீர் விட்டு கொண்டும் இரவு எல்லாம் தூங்காமல் புரண்டு கொண்டும் இருப்பதை பார்த்த அத்தை, அடி பெண்ணே, உனக்கு என்னவோ தெரியவில்லை. அன்று ராத்திரி திருடன் வந்ததிலிருந்து பயந்து போயிருக்கிறாய். மாரியம்மனுக்கு மாவிளக்கு ஏற்ற வேண்டும். கொஞ்ச நாளைக்கு பூங்குளத்துக்கு போய் எல்லாருடனும் கலகலப்பாய் இருந்துவிட்டு வருவோம், வா, அப்போதுதான் உனக்கு பயம் தெளிந்து சித்தம் சரியாகும் என்றாள். பூங்குளத்துக்கு போகலாம் என்றதும் அத்தை ஆச்சரியப்படும்படியாக கல்யாணி உடனே சம்மதித்தாள். அவளுக்கு என்னவெல்லாமோ பழைய ஞாபகங்கள் வந்தன. கொள்ளிடக்கரை காடும் பாழடைந்த கோவிலும் அவளை கவர்ந்து இழுத்தன. ஆகவே தகப்பனாருக்கு கடிதம் போட்டு வரவழைத்து எல்லாருமாக பூங்குளம் போய் சேர்ந்தார்கள். கல்யாணி இரண்டொரு நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்தாள். பிறகு இடுப்பில் குடத்தை எடுத்து வைத்து கொண்டு ஆற்றுக்கு குளிக்கப் போகிறேன் என்று கிளம்பினாள். அவள் சிறு பெண்ணாயிருந்த காலத்திலேயே அவளை யாரும் எதுவும் சொல்ல முடியாதென்றால்
இப்போது பெரிய பணக்காரியாய் சர்வ சுதந்திர யஜமானியாய் ஆகிவிட்டவளை யார் என்ன சொல்ல முடியும்? முத்தையன் இப்போது பார்த்ததும் கல்யாணி எழுந்து நின்றாள். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்த வண்ணம் சற்று நேரம் பிரதிமைகளைப் போல் நின்றார்கள். கல்யாணிக்கு எதிர்பாராமல் அவனை சந்தித்ததனால் ஏற்பட்ட திகைப்பு ஒரு புறம், ஏதாவது தான் தவறாக சொல்லி அல்லது செய்து அதனால் மறுபடியும் முத்தையன் போய்விடப் போகிறானே என்ற பயம் இன்னொரு புறம். ஆனால் முத்தையன் இந்த தடவை அப்படியொன்றும் ஓடிப்போகிறவனாய் இல்லை. திகைப்பு சற்று நீங்கியதும் கல்யாணியின் சமீபமாக வந்தான். கல்யாணி, நீதானா அல்லது வெறும் மாயை தோற்றமா? என்னால் நம்ப முடியவில்லையே என்றான். அம்மாதிரி சந்தேகம் உன்னை பற்றி எனக்கு உண்டாவதுதான் நியாயம். இந்த நிமிஷம் நீ என் முன் இருப்பாய், அடுத்த நிமிஷம் மாயமாய் மறைந்து போவாய் என்று கல்யாணி சொல்லி சட்டென்று அவன் ஓடிப்போகாமல் தடுப்பவள் போல் கைகளை விரித்து கொண்டு நின்றாள். முத்தையன் கலகலவென்று சிரித்தான். கல்யாணிக்கும் தன்னையறியாமல் சிரிப்பு வந்தது. இருவரும் சிரித்தார்கள். எத்தனையோ காலமாக சிரிக்காதவர்களாதலால் இப்போது அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து குலுங்க குலுங்க சிரித்தார்கள். அந்த சிரிப்பின் ஒலியை கேட்டு நாவல் மரத்தின் மேல் கூட்டிற்குள் இருந்த குருவிக்குஞ்சுகள் வெளியே தலையை நீட்டி பயம் நிறைந்த சின்னஞ்சிறு கண்களால் அவர்களை பார்த்து விழித்தன. முத்தையன் சிரிப்பை சிரமப்பட்டு அடக்கி கொண்டு, கல்யாணி, என்னால் நம்ப முடியவில்லைதான். எதற்காக நீ இங்கு வந்தாய்? பழைய முத்தையனை தேடிக்கொண்டா? அந்த முத்தையன் இப்போது இல்லையே. கொள்ளைக்கார முத்தையன் அல்லவா இப்போது இருக்கிறான்? அவனுக்கும் உனக்கும் நடுவில் இப்போது இந்த கொள்ளிடத்தை விட அகண்டமான பள்ளம் ஏற்பட்டிருக்கிறதே என்றான். முத்தையா, நானும் இப்போது பழைய கல்யாணி அல்ல. காட்டில் குதூகலமாய் திரிந்து கொண்டிருந்த வனதேவதை கல்யாணி செத்துப்போய்விட்டாள். இப்போது இருப்பவள் கைம்பெண் கல்யாணி. ஐயோ, நிஜமாவா? அந்த பாவி இதற்காகத்தானா உன்னை கல்யாணம் செய்து கொண்டான் என்று திடுக்கிட்டு கேட்டான் முத்தையன். அவரை ஒன்றும் சொல்லாதே முத்தையா. அவர் புண்ணிய புருஷர். அவரை போன்றவர்கள் சிலர் இந்த உலகத்தில் இருப்பதால் தான் இன்னும் மழை பெய்கிறது. புருஷனிடம் அவ்வளவு பக்தி உள்ளவள் இங்கு ஏன் வந்தாய் இந்த திருடனை தேடிக்கொண்டு என்று முத்தையன் ஆங்காரமாய் கேட்டான். கல்யாணியின் கண்களில் கலகலவென்று ஜலம் வந்தது. முத்தையன் மனம் உருகிற்று. கல்யாணி, நான் சுத்த முரடன். முரட்டு முத்தையா என்ற பெயர் எனக்கு தகும். உன்னை காணாத போது ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருந்தேன். இந்த ஜன்மத்தில் காண்போமா என்று துடிதுடித்து கொண்டிருந்தேன். ஆனால் உன்னை பார்த்த பிறகு முரட்டுத்தனமாய் பேசி உன் கண்களில் ஜலம் வரச் செய்கிறேன். என்னால் உலகத்தில் எல்லோருக்கும் கஷ்டம்தான். எதற்காக இந்த உலகில் பிறந்தோம் என்று சில சமயம் தோன்றுகிறது. எதற்காக பிறந்தாய்? இந்த தாயில்லா பெண் கல்யாணியின் வயிற்றெச்சலை கொட்டிக்கொள்ளத்தான் பிறந்தாய். முத்தையா, வாழ்க்கையில் ஒரு தடவை நாம் பெரிய பிசகு செய்துவிட்டோம். கடவுள் நம் இருவருடைய இருதயத்தையும் ஒன்றாக சேர்த்து வைத்தார். அதற்கு விரோதமாக இருவரும் ஆத்திரத்தினாலும் பிடிவாதத்தினாலும் காரியம் செய்தோம். மறுபடியும் அம்மாதிரி தப்பு செய்ய வேண்டாம். நான் சொல்வதை கேள். இப்படி வெகு காலம் உன்னால் காலம் கழிக்க முடியாது. கட்டாயம் போலீசார் ஒரு நாள் பிடித்து விடுவார்கள். கொஞ்ச நாள் அடக்கமாய் இருந்துவிட்டு கலவரம் அடங்கியதும் கப்பலில் ஏறி அக்கறை சீமைக்கு போய்விடு. சிங்கப்பூர், பினாங்கு, எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு போய் சௌக்கியமாய் இருக்கலாம். முத்தையன் மறுபடியும் திடுக்கிட்டான். தன் மனதிலிருந்ததையே அவளும் சொன்னதை கேட்டு அவன் வியப்படைந்தான். ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், கல்யாணி, என்னை ஊரை விட்டு ஓட்டுவதில்தான் உனக்கு எவ்வளவு அக்கறை என்றான். இன்னும் என்னை நீ தெரிந்து கொள்ளவில்லையா முத்தையா? உன்னை மட்டுமா போக சொல்கிறேன் என்று நினைக்கிறாய்? நீ முதல் கப்பலில் போனால் நான் அடுத்த கப்பலில் வருவேன். நிஜமாகவா கல்யாணி? இன்னொரு தடவை சொல்லு. இவ்வளவு சொத்து சுதந்திரம், வீடு வாசல், ஆள்படை எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த திருடனுடன் கடல் கடந்து வருகிறேன் என்றா சொல்கிறாய்? ஆமாம், இவை எல்லாவற்றையும் விட நீதான் எனக்கு மேல். இந்த சொத்துக்களையெல்லாம் பண்ணையாரின் விருப்பத்தின்படி நல்ல தர்மங்களுக்கு எழுதி வைத்து விடுவேன். போகிற இடத்தில் நாம் உழைத்து பாடுபட்டு ஜீவனம் செய்வோம். மறுபடியும் நீதானே எனக்காக தியாகம் செய்கிறாய். கல்யாணி, நான் என்னவெல்லாமோ எண்ணியிருந்தேன். கொள்ளையடித்த பணத்தையெல்லாம் ஒரு நாள் உன் காலடியில் போட வேண்டுமென்று நினைத்தேன். ஆனால் நீயோ குபேர சம்பத்தை காலால் உதைத்து தள்ளிவிட்டு வருகிறேன் என்கிறாய். ஆனால் முந்தடவை மாதிரி இந்த தடவை நான் பிடிவாதம் பிடிக்க மாட்டேன். கப்பலேறி போய்விட நான் தயார்.
ஆனால் அதற்கு முன்னால் நான் ஒப்புக்கொண்ட காரியம் ஒன்றை மட்டும் செய்துவிட வேண்டும். சென்னை பட்டணத்துக்கு போய் அபிராமியை ஒரு தடவை பார்த்துவிட வேண்டும். அதற்கு ஏற்பாடெல்லாம் செய்துவிட்டேன். கல்யாணி, ஒரு மாதம் இரண்டு மாதம் பொறுத்துக்கொள். ஐயோ, அவ்வளவு நாளா? அதற்குள்ளே அபாயம் நேர்ந்துவிட்டால் என்ன செய்வது? இல்லை கல்யாணி, ரொம்ப ஜாக்கிரதையாயிருப்பேன். நேற்று வரை இந்த உயிர் எனக்கு லட்சியமில்லாமல் இருந்தது. சாவை எதிர்நோக்கி கொண்டிருந்தேன். ஆனால் இன்று உன்னை பார்த்த பிற்பாடு, இத்தனைக்கு பிறகும் உன்னுடைய அன்பு மாறவில்லை என்று தெரிந்த பிறகு இந்த உயிர் மேல் எனக்கு ஆசை பிறந்துவிட்டது. வெகு ஜாக்கிரதையாயிருப்பேன் என்றான் முத்தையன். அத்தியாயம் 32. கவிழ்ந்த மோட்டார். அஸ்தமித்து ஒரு நாழிகை இருக்கும். மேற்கு திசையில் நிர்மலமான வானத்தில் பிறைச்சந்திரன் அமைதியான கடலில் அழகிய படகு மிதப்பது போல் மிதந்து கொண்டிருந்தது. வெள்ளி தகட்டினால் செய்து நட்சத்திரங்களுக்கு மத்தியில் பதித்த ஓர் ஆபரணம் போல் விளங்கிய அப்பிறைமதி அழகுக்காக ஏற்பட்டது என்றே தோன்றும்படி அதன் வெளிச்சம் அவ்வளவு சொற்பமாயிருந்தது. ஆனால் அது கூட அதிகமென்று நினைத்து எப்போது அந்த இளம்பிறை அடிவானத்தில் மறையுமென்று கவலையுடன் எதிர்பார்த்த சில பிரகிருதிகள் இருக்கத்தான் செய்தார்கள். புதுச்சேரிக்கு சமீபத்தில் 7-8 மைல் தூரத்தில் வயல்காடுகளின் வழியாக ஊர்ந்து வந்து கொண்டிருந்த ஒரு மோட்டார் வண்டியில் இவர்கள் இருந்தார்கள். அந்த வண்டி சிவப்பு சாயம் பூசப்பட்ட வண்டி. அதற்கு நம்பர் பிளேட் கிடையாது. அதனுடைய முன் விளக்குகள் மங்களாக எரிந்தன. வண்டி கிளம்பி அரை மணி நேரமாயிருந்ததும் இரு காரும் ஒரு தடவை கூட டிரைவர் அதன் ஹாரனை உபயோகப்படுத்தவில்லை. வண்டியில் இருந்த 4 பேரில் முத்தையனும் ஒருவன். அவன் கையில் ஒரு சுழல் துப்பாக்கி இருந்தது. அவன் அதை தயாராய் கையில் பிடித்து கொண்டு வண்டிக்கு பின்புறமே பார்த்து கொண்டு வந்தான். பின்னால் போலீஸ் வண்டி தொடர்ந்து வந்ததால் அதை நோக்கி சுட வேண்டும் என்பது அவனுக்கு உத்தரவு. விதி என்றும் தலையெழுத்து என்றும் பூர்வஜென்ம கர்மம் என்றும் சொல்கிறார்களே, அதிலெல்லாம் ஏதோ உண்மை இருக்கத்தான் வேண்டும். இல்லாது போனால் கல்யாணியை பார்த்த பிறகு, அவளுடைய அழியாத காதலை அறிந்த பிறகு முத்தையனுக்கு இந்த காரியத்தில் ஈடுபட ஏன் புத்தி தோன்றுகிறது? பிறைச்சந்திரன் மறையும் தருணத்தில் இது காரும் காடு மேடுகளில் வந்து கொண்டிருந்த அந்த மோட்டார் நல்ல சாலையை அடைந்தது. அந்த இடத்தில் அச்சாலை ஒரு பெரிய ஏரியின் கரை மீது அமைந்திருந்தது. ஏரியில் ஜலம் நிறைந்து அலைமோதிக்கொண்டு காணப்பட்டது. சுமார் அரை மைல் தூரம் சாலை இப்படி ஏரிக்கரையோடு போய் அப்பால் வேறு பக்கம் திரும்பிச் சென்றது. மோட்டார் அச்சாலையில் ஏறியதும் டிரைவர் வண்டியின் ஆக்சிலேட்டரை காலால் ஒரு மிதி மிதித்தான். வண்டி பீத்து கொண்டு கிளம்பிற்று. இனி அபாயம் இல்லை என்று எண்ணி வண்டியிலிருந்தவர்கள் பெருமூச்சு விட்டார்கள். முத்தையன் கூட ரிவால்வரின் பிடியை சிறிது தளர்த்தினான். திடீரென்று ஹால்ட் என்ற ஒரு சத்தம் கேட்டது. பல போலீஸ் விளக்குகளில் வெளிச்சம் பளீரென்று மோட்டாரின் மேல் விழுந்தது. சாலை ஏரிக்கரையிலிருந்து திரும்பும் இடத்தில் 20-30 போலீஸ்காரர்கள் எழுந்து நின்றார்கள். அதே சமயம் பின்னால் இருந்த ஒரு மோட்டார் அதிவேகமாக வரும் சத்தம் கேட்டது. வண்டிக்குள் நிறுத்தாதே விடு என்ற ஒரு உத்தரவு பிறந்தது. டிரைவர் ஆக்சிலேட்டரை இன்னும் ஒரு அழுத்து அழுத்தினான். வண்டி பாய்ந்து சென்றது. ஷூட் என்று ஒரு பெருங்குரல் அப்போது கிளம்பிற்று. அநேக துப்பாக்கிகளிலிருந்து ஏக காலத்தில் குண்டுகள் கிளம்பின. முத்தையன் சுட்டான். ஆனால் ஒரு தடவை அவன் விசையை இழுத்துவிட்டு இன்னொரு தடவை இழுப்பதற்குள்ளே எங்கேயோ அதல பாதாளத்தில் தான் விழுந்து கொண்டிருப்பதை உணர்ந்தான். போலீஸ்காரர்களுடைய குண்டுகளில் ஒன்று மோட்டாரின் டயரில் பட்டு டயர் கிழிந்து வண்டி ஒரு திரும்பி திரும்பி ஏரியை நோக்கி சென்றது. இது ஒரு வினாடி. அடுத்த வினாடி வண்டி தண்ணீரில் தலைகீழாய் விழுந்து முழுகியே போயிற்று. முத்தையன் ஒரு கணம் திக்குமுக்காடினான். அடுத்த கணத்தில் நிலைமை இன்னதென்பதை ஒருவாறு உணர்ந்தான். மோட்டாருடன் தண்ணீரில் மூழ்கியிருக்கிறோம் என்பது அவனுக்கு ஞாபகம் வந்ததும் சரி, பிழைத்து கொள்ளலாம் என்று அவனுக்கு தைரியம் வந்தது. தண்ணீர் என்பது அவனுக்கு தாயின் மடியைப் போல் அவ்வளவு பிரியமானதல்லவா? காலாலும் கையாலும் துளாவி மோட்டாரின் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தான். மெதுவாக தலையை சிறிதளவு தண்ணீரின் மேல் உயர்த்தினான். அநேக போலீஸ்காரர்கள் கையில் விளக்குகளுடன் துப்பாக்கிகளுடன் சாலையிலிருந்து ஏரிக்கரைக்கு ஓடி வருவது தெரிந்தது. உடனே மறுபடியும் தண்ணீரில் அமுங்கி உத்தேசமாக கரையோரமாகவே போகத் தொடங்கினான். மூச்சு நின்ற வரையில் அவ்வாறு போன பிறகு தலையை மறுபடி தூக்கினான்.
வண்டி விழுந்த இடத்தில் ஏக அமர்க்களமாயிருந்தது. வண்டியை தூக்கி கரையேற்றி கொண்டிருந்தார்கள். இவன் தப்பித்து கொண்டு சென்றதை யாரும் கவனிக்கவில்லை என்று தெரிந்தது. கவனித்திருந்தால் இதற்குள் தடபுடல் பட்டிராதா? ஏரிக்கரையோரமாக போலீசார் ஓடி வரமாட்டார்களா? மோட்டாரில் எவ்வளவு பேர் இருந்தார்கள் என்பது போலீசாருக்கு தெரிந்திராது. தன்னுடைய சகபாடிகள் சொல்லாவிட்டால் அவர்களுக்கு தான் தப்பிப்போனது தெரியவே நியாயமில்லை. துரதிருஷ்டத்திலும் தனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருப்பதாக எண்ணிக்கொண்ட முத்தையன் மறுபடியும் தண்ணீரில் மூழ்கி கரையோரமே சென்றான். மோட்டார் விழுந்த இடத்திலிருந்து சுமார் அரை மைல் தூரம் சென்ற பிறகு ஏரிக்கரையில் புதர்கள் அடர்ந்திருந்த ஓர் இடத்தில் கரையேறினான். துணிகளை பிழிந்து உலர்த்திய வண்ணம் ஏரிக்கரையோடு நடக்கலானான். ராத்திரி சுமார் ஒரு மணி இருக்கும். கொஞ்ச தூரத்தில் ரயில் சத்தம் கேட்கவே முத்தையன் அந்த திசையை நோக்கி நடந்தான். சித்திரை மாதமாகையால் அவனுடைய துணிகள் எல்லாம் அதற்குள் நன்றாய் உலர்ந்துவிட்டன. அவனுக்கு என்னமோ அப்போது வெகு உற்சாகமாய் இருந்தது. அவ்வளவு பெரிய துர்சம்பவம் நடந்தும் கூட தான் மட்டும் தப்பி வந்ததை நினைக்கும் கால் அவனுக்கு தன்னிடம் ஏதோ ஒரு அற்புத சக்தி இருப்பதாகவே தோன்றிற்று. ஆகையால் அவனுடைய தைரியமும் துணிச்சலும் அதிகமாயின. சமீபத்தில் கைகாட்டி மரத்தின் சிவப்பு வெளிச்சம் தெரிந்தது. அதை நோக்கி முத்தையன் சென்றான். அவன் ஸ்டேஷனை அடைந்ததும் சென்னைக்கு போகும் ரயில் வந்து நின்றதும் சரியாயிருந்தது. நல்ல வேளையாய் அவன் இடுப்பில் கட்டியிருந்த பணப்பை பத்திரமாயிருந்தது. சென்னைக்கு ஒரு டிக்கெட் எடுத்துக்கொண்டு ரயில் ஏறினான். அவன் ஏறிய வண்டியில் ஒரே கூட்டம். அத்துடன் பாட்டும் கூத்தும் பிரமாதப்பட்டன. அவ்வண்டியில் இருந்தவர்களுடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே சிறிது விசித்திரமாயிருந்தன. முத்தையன் தன் பக்கத்தில் இருந்தவனுடன் பேச்சு கொடுத்தான். அவர்கள் ஒரு பிரபல நாடக கம்பெனியை சேர்ந்தவர்கள் என்றும் சென்னையில் நாடகம் நடத்துவதற்காக போகிறார்கள் என்றும் தெரிந்து கொண்டான். இத்துடன் இந்த அத்தியாயம் முடிவடைகின்றது. இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் செய்யவும். தொடர்ந்து எங்களது ஆடியோ புக்ஸை கேட்பதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த அத்தியாயம் 33, முத்தையன் எங்கே? அடுத்த அத்தியாயத்தில் இணைவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்யா அருண். நன்றி.